கைதியாக உட்கார்ந்து அவளோடு அந்த மேட்சை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஒழுங்காக தான் போய் கொண்டிருந்தது, அற்புதமாக அந்த மேட்ச் முடிஞ்சது, இவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே ஒருவரை அவர் பார்க்கிறார், குருடராக இருக்கக்கூடிய ஒரு கைதியை பார்க்கிறார். அவரிடம் சென்று பேச்சு கொடுக்கிறார், உனக்கு இந்த பிரெய்லி என்று சொல்லுகின்ற குருடர்கள் வாசிக்கக்கூடிய அந்த எழுத்து முறை உனக்கு தெரியுமா என்று கேட்கின்ற பொழுது, பிரெய்லி எழுத்து முறை என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது என்று சொல்ல, இந்த காத்ரின் சென்று அந்த வழிமுறையை கற்றுக்கொண்டு வந்து அந்த கைதிக்கு அந்த பிரெய்லின் முறையாக வாசிக்க எழுத எண்ணங்களை எடுத்து சொல்ல அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கற்றுக்கொண்ட பிறகு அந்த கைதில் ஏற்பட்ட மாற்றம் இருக்கிறது, மிக மிக அற்புதமான ஒரு மாற்றம். அவர் அந்த நேரத்தில் தான் அடுத்தவுடைய உணர்வு என்றால் என்ன, ஏன்னா பார்வையற்றவருக்கு அடுத்தவுடைய உணர்வை பற்றி தெரிவதற்கு அர்த்தம் வாய்ப்பு கிடையாது. அதற்கு பிறகுதான் அடுத்தவுடைய உணர்வு என்றால் என்ன, நான் என்னுடைய உணர்வை எப்படி பிறருக்கு வெளிப்படுத்த முடியும். ஆக அந்த உணர்வினால் உந்தப்பட்டு தான் ஒரு மனிதன் என்பதை அந்த நேரத்தில் அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். அவருடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வழிக்கிறது. இவரும் இவ்வாறு செய்துவிட்டு அடுத்ததாக ஒருவர் அவருக்கு பேச முடியாது, ஆனால் பார்வை தெரியும், எல்லாம் தெரியும். அவருக்கு சைன் லாங்குவேஜ் தெரியல. அதனால இவர் என்ன சென்றார், சென்று திரும்ப ஒரு 3 மாதம் அந்த குறியீடுகள் வழியாக உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அந்த மொழியை கற்றுக்கொண்டு வந்து அந்த கைதிக்கு அவர் அதை சொல்லிக் கொடுக்கிறார். அதன் பிறகுதான் அவர் தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு வெளிப்படுத்துகிறார், பிறர் சொல்லுகின்ற எண்ணங்களையும் புரிந்து கொள்ளுகிறார். எப்பொழுதுமே இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது என்பதில் தான் உறவுகள் பலப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். இவ்வாறாக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கைதியும் சென்று அந்த 21-ல் இருந்து 36 ஆண்டுகள் அந்த பெண் மிக மிக அற்புதமாக ஒவ்வொரு கைதியுடைய தேவையும் உணர்ந்து தாய் உள்ளத்தோடு அவர்களுக்கு பணிவிடை புரிகிறார். அந்த 37ஆம் ஆண்டு அவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போகிறார். அன்று அவருடைய பூத உடல் அவர் இருந்த குவார்டர்ஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லா லெவேஸ் அவருடைய கணவர் அன்று வாடனாக பொறுப்பேற்கவில்லை. ஏதோ ஒரு மாற்றம், புதிய வாடன் வருகிறார். அந்த கைதிகளுக்குள் ஒரு சலசலப்பு, என்னவாயிற்று, ஏன் அந்த குடும்பம் இன்று வரவில்லை, வழக்கமாக நிகழ்கின்ற நிகழ்வுகள் ஏன் நடக்கவில்லை என்று அவர்களுக்குள் ஒரு சலசலப்பு. எப்படியோ அந்த செய்தி, இவ்வாறு நம்மளுடைய தாய் இறந்து போனார் என்ற செய்தியானது கேட்கப்பட உடனே அந்த காலையில் வாடன் எழுந்து எல்லாரையும் வெளியிலே வந்து அந்த பருவ கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்பாகவே எல்லோரும் சிறைச்சாலையின் வாயிலே கூடியிருக்கிறார்கள். மந்தையைப் போல கூடியிருக்கக்கூடிய அந்த கைதிகளை பார்த்த உடனே புதிய வாடனுக்கு பயமாகிவிட்டது. ஏதோ கலவரம் நிகழப் போகிறதோ என்ற எண்ணத்தோடு பதபதைப்போடு தன்னுடைய காவலர்களாம் தூக்கி கூட்டிக் கொண்டு வாயிலை நோக்கி ஓடுகிறார். அங்கே பார்த்தால் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது, அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள், சோகமே உருவாக நிற்கிறார்கள். இந்த புதிய வாடனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உடனடியாக சென்று கேட்ட திறந்து விடுகிறார். அந்த கைதிகளை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி அந்த தாய் இறந்து போனால் நீங்கள் எல்லோரும் எந்த விதமான பெயிலும் இல்லாமல் வாரண்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் அந்த அடக்கத்திற்கு செல்லலாம், உங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தலாம். ஆனால் மாலை 6 மணிக்குள் நீங்கள் எல்லோரும் திரும்பி வந்து உங்களுடைய பெயர்களை என்ரோல் பண்ணியாக வேண்டும் என்று கண்டிஷனோடு சொல்லுகிறார். அமைதியாக அத்தனை கைதிகளும் கடந்து செல்கிறார்கள். ஒருவர் விட விடாமல் காலை மாலையில் 6 மணிக்கு எல்லோரும் சிறைச்சாலைக்கு வருகிறார்கள். மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல அவருடைய அந்த கேத்ரின் லெவிஸுடைய உடலானது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அந்த சிறைச்சாலை ஒரு ஹியூமனிடேரியன் சென்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த அனைத்து கொடூரமான கைதிகளும் அந்த தாயுடைய அன்பு உள்ளத்தினால் மாற்றப்பட்டார்கள். ஆக உண்மையான அன்பு என்பது அனைத்தையும் புரட்டி போடும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய அன்பு அதுதான். அந்த அன்பினால் தான் அனைத்தையும் புரட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு மீட்பை நமக்காக பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வழியில் நின்று தொடக்கத்திலேயே 231 கிபி பிறந்த 2 நூற்றாண்டுகளுக்குள்ளாகவே ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் நமது வனத்து சின்னப்பர். அவர் அன்பை பொழிந்தார். அந்த அன்பினால் தான் அவருக்கு சிங்கமே குழி தோண்டியது. அந்த அன்பினால் தான் பொழிந்த வனத்து அந்தோணியாரே அவருக்கு சென்று அடக்கத்தை செய்தார். அந்த அன்பினால் தான் அவருடைய ஆன்மா நேராக விண்ணகம் சென்றது. ஆக நம்முடைய வாழ்வும் அதே அன்பினால் உந்தப்பட்டு அந்த அன்பை, ஆண்டவர் காட்டிய அன்பை, எதையும் எதிர்பார்க்காத செய்கின்ற அன்பை நாம் பிறருக்கு செய்கின்ற பொழுதுதான் வாழ்வில் வளர்ச்சி இருக்கும், மாற்றம் இருக்கும். அத்தகைய மாற்றத்தை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அந்த மாற்றம் தான் இந்த உலகத்தில் நமக்கு மாற்பை கொடுக்க முடியும். அந்த அன்புக்கு அடைக்கலமாக இருப்பது 2 தான். 1 தாய் அன்பு, 2வதாக தாம்பத்திய அன்பு. இந்த 2 அன்புக்கு மீடு இணை கிடையாது. இதை புனிதமாக நாம் பாராட்டு போற்றுவோம். அந்த புனிதமான உறவின் வழியாக வருகின்ற நமது சந்ததிகளையும் மற்றவர்களையும் பக்தர்களையும் உருவாக்குகின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பக்தியினால ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப நம் பாதுகாவல நமக்கு துணை புரிய தொடர்ந்து ஜெபிப்போம். எழுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். இறைவா, இன்றைய தேவையை
உம்மிடத்திலே எடுத்துச் சொல்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம். இந்த மன்றாட்டிலும் கேட்டு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மே மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்போகிருக்கின்ற இப்படி எல்லாம் தந்தையாகிய
இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர், தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறக்கமிகின்ற இறைவா, நாங்கள் புனிதவனத்த அந்தோணியாரின் நினைவு நாள் தாழ்மையோடு உமது பீடத்தில் வைக்கும் காணிக்கை உமக்கு உகந்தவதாக. நாங்கள் செல்வத்தின் மீது கொள்ளும் மீது மிஞ்சிய பற்றிலிருந்தும் அந்த பற்றினா வரும் தீமை விடுவிக்கப்பட்டு உம்மையே எங்கள் ஒரே செல்வமாக பற்றி கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையோ மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் புனித வனத்து சின்னப்பர் வழியாக முது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினானீர் எங்களுக்கு மக்களை தொடக்கத்தில் இருந்த புதிய நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உருவான புனித காலத்தின் அருங்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்கின்றே. ஆகவே வானதூதர் புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தீட்டி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தந்தையின் இமையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே முடிய தூயாவையே பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றத்தும்
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அண்டோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையர் ஆகிய அனைவருடன் நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழோ மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. புனித வனத்து சின்னப்பனின் பக்தர்களாக கூடியிருக்கின்ற நமது குடும்பங்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குருத்துவ வாழ்விலை 25வது ஆண்டை அடியெடுத்து வைக்கின்ற எங்களுடைய பணி வாழ்விலை தொடர்ந்து நாங்கள் உற்சாகத்தோடு பணிபுரியும்படியாகவும், இன்னும் யாரெல்லாம் இந்த பணதசின்னப்பர் ஆலயத்தை நோக்கி ஜெபிக்க வந்திரு அனைவருடைய தேவைகளையும் இறைவன் நிறைவேற்றி தரும்படியாகவும் மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருளுமே என்று அடைகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சுமை சுமந்து சோர்ந்திருப்ப எல்லோரும் நீண்ட வாருங்க, உங்களை இளைப்பாற்றும் ஆண்டவர் இன்று நமது சுமைகளையெல்லாம் இறக்கி வைத்து நமக்கு மகிழ்ச்சி மறை நிறைவு தருகின்றவர். இவரது விருந்திலே கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் துந்தலி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
மன்றாடுவோமாக. நன்மிதனத்தின் ஊற்றாயே இறைவா, புனித வனத்து சின்னப்ப தன்னலம் பொருளாசை உடலாசை போன்ற இருளின் வல்லமைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெற செய்தே. நான்கு உக்கண்டை உணவா நலமும் ஊட்டமும் பெற்று தீமையின் சக்திகளை எதிர்த்து இறுதி வரை நிலைத்து நின்று போராடவும் அவற்றின் மீது வெற்றி பெறவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித வனத்து சின்னப்பரின் பரிந்துரையில் நிறைவாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா.